இப்போ நாம வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இங்கிருந்து உங்களுக்கும் ஹெட்ஏக்காக இருக்கும், பேர்டனாக இருக்கும், புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நான் அதை கிளியர் பண்ணுறேன், எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து ஸ்டூடியோவுக்கு வந்துட்டோம். ஸோ ஐ திங்க் எல்லாருமே ஸ்டூடியோ வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ யூஐ பார்த்து ஸ்டூடியோவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, ஸோ எது எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்த்துட்டு மேபி டுமாரோ கிளாஸஸ்லேருந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டியாக வேரியபிள்ஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மோட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸ்டூடியோ வந்து நான் ஓபன் பண்ணிட்டேன். இதுதான் UiPath ஸ்டூடியோ. நிறைய பேர் வந்துட்டு டவுட்ல இருந்தீங்க, ஸ்டூடியோ ஸ்டூடியோனா என்ன அப்படின்றது. நான் வந்து ஸ்டூடியோ, ரோபோட், ஆர்கெஸ்ட்ரேட்டர் எல்லாத்தையுமே வந்து நான் ஒன் பை ஒன்னா வந்து எந்த ஸ்டூடியோ ஓவர் வியூல வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்டூடியோ ஃபர்ஸ்ட் நீங்க ஓபன் பண்ணோடனே இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன என்ன எது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றத நீங்க கிளியரா பாத்துக்கணும், ஓகேங்களா? என்னென்ன இந்த ஸ்டூடியோல ஃப்ரண்ட் வியூல என்ன அப்படி இருக்கணும்ன்ற என்னென்ன இருக்கும் அப்படின்றத கிளியரா பாத்துக்கணும். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எந்த டூல் லேர்ன் பண்ணாலும், நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஒரு டூல் லேர்ன் பண்ணுறாங்கன்னா உடனே இமீடியட்டாக ஒரு டூல் ஓப்பன் பண்ணோடனே ஓகே ப்ராசஸ் எங்கே கிரியேட் பண்ணோம், ஓகே அங்கே போயிட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய் அப்புறம் ப்ராசஸ் கடகடன்னு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. பட் அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 100 பீப்புள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 10-20 பீப்புள் தான் வந்து அந்த டூலில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வச்சு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றது வந்து தெரிஞ்சுப்பாங்க பிஃபோர் அந்த லேர்ன் பண்ணும்போது தெரிஞ்சுப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸே இருக்கும், பட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதே தெரியாது. இது எங்கே இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் இந்த என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம என்னென்ன பண்ணலான்றது அப்படி தெரியல அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 year 2 year வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தெரியல, ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தெரியல. ஸோ இது எங்கே இம்பேக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரியல் டைமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய கிளைண்ட் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் வந்து இந்த டூலில் எனக்கு பண்ண லைவாக காலில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த மாதிரி விஷயம் என்னால் வந்து உங்கள் இந்த டூல் வச்சு பண்ண முடியுமான்னு கேட்டால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ அது வந்து கரெக்டான வே கிடையாது. நீங்கள் ஒரு டூலை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இதை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் தியரி ஒரு ஒரு சின்ன ஒரு டைட்டில் அந்த அளவுக்காவது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் எஸ் என்ன சொல்றது அது வந்து அந்த டூல்ல பாசிபிள் இருக்கு. ஸோ நாங்கள் வந்துட்டு அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து என்ன சொல்லணும்னா, எல்லாருக்கிட்டையுமே எல்லா ஸ்டூடெண்ட்டுமே என்ன சொல்லணும்னா, நீங்கள் டூல லேர்ன் பண்ணும்போது என்னென்ன ஃபியூச்சர்ஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, டூலோட ஓவர் வியூ, டூலோட ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டார்ட்ல இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஓப்பன் அப்படின்றது வந்துட்டு ஓகே. ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணணும், ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணணும், இல்லை நான் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் த்ரூ திஸ் ஓப்பன் விண்டோவில் வந்துட்டு ஓப்பன் லோக்கல் ப்ராஜெக்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஓப்பன் ரீசெண்ட் ப்ராஜெக்ட். நீங்கள் இங்கே வந்து என்னெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரீசெண்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ப்ராசஸும் இப்போ லேட்டஸ்ட் ஸ்டூடியோ அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராசஸ் ப்ளஸ் வந்து என்ன டைட்டில், என்ன லாங்குவேஜில் இது வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க, ஸோ விண்டோஸ் லெகசி என்ன, ஸோ அதுக்கப்புறம் வந்து இது எங்கே வந்து ஸ்டோர் ஆயிருக்குன்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களால் இங்கே பார்க்க முடியும். பட் ஓல்டர் வெர்ஷன் வந்து அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்காது, உங்களுக்கு டைட்டில் மட்டும்தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ப்ராஜெக்ட், ஓகேங்களா? ஐ மீன் நியூ ப்ராசஸ். ஸோ இந்த நியூ ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து புதுசாக ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணால் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ப்ராசஸ். அதுக்கப்புறம் லைப்ரரி, நான் லைப்ரரினா என்ன, ப்ராசஸ்னா என்ன, அதெல்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது சொல்கிற டெஸ்ட் ஆட்டோமேஷன் டெம்ப்ளேட். ஸோ இந்த மாதிரி எந்த இது டொமைனில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணுனாலையும் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது. பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து ப்ரீ டிஃபைன்ட் டெம்ப்ளேட்ஸ் வந்து UiPath-லேயே அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதுலேயே நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி ஒரு ப்ராசஸில் ரிப்பிட்டேட்டிவ் ஒர்க் வருதோ அதே மாதிரி டெவலப்மெண்ட்லேயும் ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் இருக்கும், ஓகேங்களா? அந்த ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டெம்ப்ளேட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி டெம்ப்ளேட்டாக அவங்களே டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எரர் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்,
சிஸ்டம் ஏரர் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், பிஸ்னஸ் எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே டிசைன் பண்ணி அவங்க ஒரு டெம்ப்ளேட்டா வச்சிருப்பாங்க. ஸோ வாட் இஸ் சிஸ்டம் எக்ஸெப்ஷன், பிஸ்னஸ் எக்ஸெப்ஷன் அதெல்லாம் நான் சொல்றேன், ஜஸ்ட் ஓவராலா சொல்றேன். ஸோ ஒரு டெம்ப்ளேட் வந்து ரெடியா இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த டெம்ப்ளேட்டை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எடுத்துட்டு நமக்கு என்ன தேவையோ ஆல்டர் பண்ணி அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இந்த நியூ டெம்ப்ளேட் அப்படின்றது. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து டூல், ஓகேங்களா? இந்த டூல்ல போனீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு இங்க ஆப்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இங்க வந்து UiPath எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ இந்த UiPath எக்ஸ்டென்ஷன் எதுக்குன்னா, நான் இப்ப வந்து குரோமோட இன்ட்ராக்ட் பண்ணி சில ஆட்டோமேஷன்ஸ் பண்றேன், வெப் ஆட்டோமேஷன்ஸ் பண்றேன் அப்படின்னா, நீங்க வந்து ப்ரௌசர்ஸ், ஓகேங்களா, இதை வந்து இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து எனேபிள் பண்ணணும். குரோம், எஜ், இப்போ நீங்கள் எஜ்ஜோட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்னா எஜ்ஜில் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து எனேபிள் பண்ணணும். இதை வந்து ஒன்றும் இல்லை, டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து எஜ்ஜில் வந்து இன்ஸ்டால் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஃபைவ் பாக்ஸ் வேணாலும் ஃபைவ் பாக்ஸ். இப்போ வந்து எனக்கு சில அப்ளிகேஷன் ஜாவா பேஸ்டாக இருக்கும், ஓகேங்களா? அப்போ நீங்கள் அது கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நீங்கள் இதை இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து எனேபிள் பண்ணலைன்னா அதோட சரியாக வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. சிமிலர் லைக் சிட்ரிக்ஸு, அப்புறம் எஸ்ஏபி. ஸோ அதே மாதிரி எக்ஸலோட வந்து நான் வந்து ப்ராப்பராக இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸல் ஆடின் வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து UiPath எக்ஸ்டென்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எந்த ஆப்போட இன்டிகிரேட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெம்ப்ளேட். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் டெம்ப்ளேட்டுக்குன்னு தனியாக ஒரு டேப் இருக்கு. ஸோ ஹியர் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, எல்லா கைண்ட் ஆஃப் டெம்ப்ளேட்ஸும் வந்துட்டு நீங்கள் வந்து இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்ஏபி டெஸ்டிங் ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ இது ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஸோ அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றது. இதில் வந்து நம்ம வந்து ஒரு அட்வான்ஸ் லெவலில் ஒன்று லேர்ன் பண்ணுவோம், ஆர்இ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு, தட் இஸ் ரோபோட்டிக் என்டர்பிரைஸ் ஃப்ரேம் ஒர்க்கு. இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஆல் த ப்ராஜெக்ட், ஓகேங்களா? ஸோ இதை லேர்ன் பண்ணுவோம் ஃபியூச்சரில். பட் இங்கே வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இனி ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை வந்துட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் வச்சுக்கோங்க, யூஸ் திஸ் டெம்ப்ளேட். டெம்ப்ளேட்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு நியூவாக வந்து ஒரு ப்ராஜெக்டோ இல்லை ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட்டோ யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் உங்கள் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து டைட்டில் வந்து கொடுத்துக்கணும். ஸோ அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கணும். ஸோ சேம் வந்து உங்களோட ப்ராசஸ் வந்து எந்த லொக்கேஷனில் சேவ் ஆகணுன்ற லொக்கேஷன் பார்த்து வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து யூ ஹாவ் டூ ஆப்ஷன்ஸ், விபி அண்ட் சி ஷார்ப்னு இருக்கு. ஏன்னா உள்ள நீங்கள் சில ஆக்டிவிட்டியில் வந்து கோட் எழுத வேண்டியதாக இருக்கு, ஓகேங்களா? அந்த கோடு வந்து மேபி உங்களுக்கு சி ஷார்ப்பில் ஃபேமிலியராக இருந்தீங்கன்னா சி ஷார்ப் நீங்கள் ஆப் இது அடாப்ட் பண்ணிக்கோங்க, இல்லை விபினா டிஃபால்ட்டாக விபி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ லெட்ஸ் கிளிக் ஆன் கிரியேட். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஓப்பன் ஒர்க் ஃப்ளோ இப்படி தான் இருக்கும் இன்சைட். நான் அதை வந்து உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிஃபோர் நம்ம டெவலப்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி. இதெல்லாமே என்ன அப்படின்றது வந்து எல்லா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நான் வந்து டெம்ப்ளேட் என்ன எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு ப்ராசஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இனிஷியலி இப்படி தான் இருக்கும், பிளாங்காக இருக்கும், ஓகேங்களா? இப்போ டெம்ப்ளேட் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பட் ப்ராசஸ் வந்து கிரியேட் பண்ணுறீங்க, நியூ ப்ராசஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா பிளாங்காக இருக்கும். பட் டெம்ப்ளேட் அப்படின் போது ஆல்ரெடி வந்து டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் ஆர்இ ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவோம். நிறைய ப்ராஜெக்ட் ஆர்இ ஃப்ரேம் ஒர்க் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி, இனிஷியலைசேஷன், கெட் ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸ், ஸோ அதுக்கப்புறம் எண்ட் ப்ராசஸ் இப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே ஒவ்வொன்றுக்குள்ளேயும் போகும்போது ஆல்ரெடி அவங்க நிறைய ஆக்டிவிட்டி வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஒன்லி நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஆக்டிவிட்டியை பில்ட் பண்ணி அதுக்குள்ளே எடுத்து போ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி, ஸோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ரன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து டெம்ப்ளேட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஓகே? ஸோ இப்போ வந்துட்டு வெளியே போகிறேன், இன்னும் நமக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து அடுத்து டீம். ஸோ இந்த டீம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ப்ராசஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது UiPath ஸ்டூடியோவில் ப்ராசஸ் கிரியேட் பண்ணும்போது எங்கே ஸ்டோர் பண்ணுவோம் அந்த ப்ராஜெக்டோட கோட்ஸ், ஓகேங்களா? ப்ராஜெக்டோட சோர்ஸ் எங்கே நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கலில் பண்ண மாட்டோம், ஓகேங்களா? ஏன் லோக்கலில் பண்ண மாட்டோம்னா, மேபி லோக்கலில் நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸை வந்து பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, சப்போஸ் உங்கள் சிஸ்டம் வந்து கிராஷ் ஆச்சு, உங்கள் சிஸ்டம் வந்துட்டு என்ன சொல்லுது ஃபார்மேட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்து உங்களோட ப்ராஜெக்டை பேக்கப் வந்து எடுக்கவே முடியாது. ஸோ அதனால தான் இந்த டீம்ஸ், அதாவது ரெபாசிட்ரின்னு சொல்லுவோம், சோர்ஸ் கோட் மெயின்டைன் பண்ணுற ரெபாசிட்ரி, ஓகேங்களா? நீங்கள் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, கிட் கேள்விப்பட்டிருப்பீங்க, டிஎஃப்எஸ், அப்புறம் அசூரில் வந்து ஸ்டோர் பண்ணலாம், ஏடபிள்யூஎஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து நம்மளால் வந்து ஐ மீன் நிறைய அப்ளிகேஷனில் வந்துட்டு நம்ம சோர்ஸ் கோடை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு எப்போ தேவையோ, அதாவது டெய்லி பேசிஸில், நான் இன்னைக்கு வந்துட்டு சில ஆக்டிவிட்டி ஒர்க் பண்ணேன்,
சில ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் ஒர்க் பண்ணேன். நான் இன்னைக்கு போதும் அவ்வளோதான், நான் வந்து இந்த கோடை வந்து புஷ் பண்ணுறேன், அதாவது ஒரு சோர்ஸ் ரெபாசிட்ரிக்கு வந்து நான் புஷ் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து என்னென்னா கிளவுடில் ஓகேங்களா, அங்கே போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். நாளைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கேருந்து புல் பண்ணிக்கலாம். இது வந்து இதுதான் வந்து பெஸ்ட் வே. ஸோ இது வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணி அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணி எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறது, எப்படி வந்து ரிட்ரைவ் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி மல்டிபிள் டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க ஓகேங்களா. மல்டிபிள் டெவலப்பர்ஸ்னால் இப்போ உங்கள் டீமில் ஒரு நாலு பேர் ஒர்க் பண்ணுவாங்க, நாலு பேரும் வேறு வேறு டாஸ்கில் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணோம், நாலு பேருமே புஷ் பண்ணுவீங்க, நாலு பேரோட கோடுமே போயிட்டு எங்கன்னா ரெபாசிட்டரியில் வந்து சோர்ஸ் கோட் ரெபாசிட்டரியில் வந்து உங்களுடைய சோர்ஸ் கோடை வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணதும் இருக்கும் அங்கே, இன்னொரு டெவலப்பர் அப்லோட் பண்ணதும் அங்கே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் புல் பண்ணும்போது, அதாவது அங்கேருந்து எடுத்து ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அவங்களுடைய கோடும் வந்து உங்களுக்கு வந்து இன்பில்டாக வந்துடும் ஓகேங்களா. எல்லா எல்லா கோட்ஸும் வந்து அதுதானே ப்ராசஸ் ப்ராஜெக்ட். ஸோ எல்லா கோட்ஸுமே வந்து உங்களால் வந்து வியூ பண்ண முடியும். ஸோ அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு, எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த செஷன்ஸ் வரும்போது. ஸோ அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் காமன். ஸோ ஜென்ரல் வந்துட்டு நம்ம என்ன லாங்குவேஜ் வேணும் அப்படின்றது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், உங்கள் ஸ்டூடியோ என்ன லாங்குவேஜில் வேணுன்றது. ஸோ அதுக்கப்புறம் வந்து தீம், சில நீங்கள் யூடியூப்லாம் சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டார்க்ல இருக்கும், ஒரு பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அது வேணா உங்களுக்கு டார்க் வேணா டார்க் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லைட். ஸோ எனக்கு தெரிஞ்சு லைட்லேயே இருங்க, ஸோ அது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு செட்டிங்ஸ் ரீசெட் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் டிசைனில் போனீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டூடியோ வந்து என்ன டிசைனில் இருக்கணும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் எனேபிளாக இருக்கணும், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் விச் மீன்ஸ் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எனேபிளாக இருக்கணும், எது எது எனக்கு தேவையில்லை அப்படின்றது எல்லாமே நீங்கள் வந்து இங்கே எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ லொக்கேஷன், ஸோ லொக்கேஷன்னா இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து டிஃபால்ட்டாக உங்கள் ப்ராஜெக்ட் வந்து எந்த பாத்தில் ஸ்டோர் ஆகணும் லோக்கலில், அதுக்கப்புறம் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுற ப்ராஜெக்ட் ஆர்கெஸ்ட்ரேட்டருக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ப்ராசஸோட பேக்கப் வேற ஒரு ஃபைல் ஃபார்மேட் இருக்கு, நான் அதை சொல்றேன். ஸோ அந்த ஃபார்மேட் வந்து எங்க ஸ்டோர் ஆகணும், அப்புறம் லைப்ரரின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதுல வந்து அந்த லைப்ரரி யூஆர்எல் வந்து எங்க ஸ்டோர் ஆகணும். ஸோ அது மாதிரி வந்து நிறைய இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு ஆல்ரெடி டிஃபால்ட் பாத்லாம் இருக்கு, லெட்ஸ் லீவ் இட். ஸோ இங்க மேனேஜ் சோர்ஸ் நான் வந்து சொன்னேன் இல்லையா, ஸோ மார்க்கெட் பிளேஸ். ஸோ உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு ஆட்டோமேஷன் பண்றீங்கன்னா வந்து சோர்ஸை வந்து நீங்க வந்து என்ன சொல்றது பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அந்த பேக்கேஜ்க்கான லிங்க் வந்து எங்கே லிங்க் ஆயிருக்கு அப்படின்ற டிஃபால்ட் லிங்க் இங்கே இருக்கும், மார்க்கெட் பிளேஸுக்கான லிங்க் இருக்கும், அப்புறம் வந்து அஃபிஷியல்கான லிங்க், அப்புறம் லோக்கலில் பேக்கேஜஸ் எங்கே இருக்குது அப்படின்றது. ஸோ அது பேக்கேஜ்னா என்ன அப்படின்றது நான் நாளைக்கு சொல்லுவேன். ஸோ அது வரைக்கும் இதை தெரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல மேப் ஆயிருக்கு, பேக்கேஜஸ்க்கான ரிசோர்ஸ்க்கான யூஆர்எல் எல்லாம் இங்கே மேப் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து லைசன்ஸ். ஸோ லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைசன்ஸ் வந்து என்ன, ஸ்டூடியோ லைசன்ஸா இல்லை UiPath ஸ்டூடியோ எக்ஸான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இப்போ சம்படி வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, UiPath ஸ்டூடியோ எக்ஸ் வந்து சப்போஸ் தெரியாமல் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து சுவிச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒன்று ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டீம்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி தான், எனக்கு வந்து ஒன்லி கிட் மட்டும் எனேபிள் வேணும், இதெல்லாம் எனக்கு எனேபிள் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ லேப்ஸ் நத்திங் பட். ஸோ அதுக்கப்புறம் ஹெல்ப் வந்து இதை நான் இது நமக்கு தேவை கிடையாது. ஸோ அடுத்தது வந்துட்டு ஹெல்ப். ஸோ ஹெல்ப்பில் போனீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வந்துட்டு மறந்துட்டீங்க யூஆர்எல் எங்கே போகிறது, டாக்குமெண்டேஷன் எங்கே போகுதுன்னு வந்துட்டு மறந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நீங்கள் டாக்குமெண்டேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் போகும், கம்யூனிட்டி ஃபோரம்னா கம்யூனிட்டி ஃபோரம் போகும், அகாடமி, அப்புறம் ரிலீஸ் நோட்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து குயிக் டியூட்டோரியல் எல்லாமே வந்துட்டு இங்கேருந்து ஒரு இது சொல்கிறது அகாடமிக்கு வந்து ஷார்ட்கட்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன லைசன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ எல்லாமே உங்களால் வந்து இங்கே பார்க்க முடியும். ஸ்டேபிள் அப்படின்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 21.10.5 அப்படின்னா எனக்கு இந்த வெர்ஷன் வந்து நான் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுற வரைக்கும் இருக்கும், இல்லைனா அதே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் கேட்கும், நாங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ப்ரிவியூனா ஸ்டேபிள் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அவங்க நியூ ஃபியூச்சர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ப்ரிவியூவில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த புது ஃபியூச்சர்ஸ் வந்து ப்ரிவியூ வேணும் அப்படின்னா நீங்கள் இதை எனேபிள் பண்ணி நீங்க அந்த நியூ ஃபியூச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ஸ்டூடியோ அவுட் சைடு ஓகேங்களா. ஸோ இந்த அவுட் சைட் டேப்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ், ஸோ இதுக்குள்ள இருக்கிறது ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ள இருக்கிற ப்ராசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க போறேன், ப்ராசஸ் கிளிக் ப்ராசஸ் நியூ ப்ராசஸ் கிரியேட் பண்றேன். ஓகே ஸ்டூடியோ ஓவர் வியூ ஆல்ரெடி இருக்கு. ஸோ அப்படி கொடுத்துட்டு இங்கே டிஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணணும், டிஃபால்ட்டாக விபி விட்டுறேன், கிரியேட் பண்ணுறேன்.
ஓகே, நமக்கு வந்து ஸ்டூடியோ ரெடி. ஸோ நாளைக்கு வந்துட்டு ஸோ இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸ் ஓகேங்களா, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, எப்படி ஒர்க் பண்ண போறோம், இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டா, ஏன்னா இதை பத்தி நீங்க ஃபுல்லா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்டா பார்த்துட்டு வி வில் ஜம்ப் இன் டு டெவலப்மெண்ட், ஸ்லோவா டெவலப்மெண்ட்டுக்கு ஜம்ப் ஆகும். ஸோ இதோட இது ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஏன்னா இது டச் பண்ணோம்னா இட் வில் டேக் அனதர் 1 ஹவர், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்.